எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் பட்டன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை அழுத்திட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா கோயில் மணி போல ஒரு பெல் ஐக்கான் காமிக்கும், அதையும் தொட்டு விடுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா என்னென்ன இனிமே பதிவுகள் போடணும் அதெல்லாமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இது தவிர இதுக்கு முந்தைய பதிவுகள் எல்லாம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பியூட்டி டிப்ஸோ ஹெல்த் டிப்ஸோ எது இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா பக்கத்திலே ஒரு சின்னதா முக்கோணம் கருப்பு கலர்ல காமிக்கும், அதை தொட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா எங்க யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். அங்க அது கீழே ப்ளூ எழுத்து காணப்படும், அதை நீங்க தொட்டீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் அப்படியே ஓபன் ஆகுங்க. அதுல போயிட்டு உங்களுக்கு என்ன பதிவுகள் பார்க்கணுமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு அவல் பாயாசம் செஞ்சு காமிக்க போறேங்க. அவல் யாருக்கு ரொம்ப பிடிக்கும், இப்ப கிருஷ்ண ஜெயந்தி வரப்போறது, அதனால கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவள் இல்லையா. அவருடைய உற்ற நண்பர் குசேலர் வந்து அவருக்கு அவள் தான், அவரை பார்க்க போகும்போதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாராம். நண்பர் கொடுத்த காரணத்தினாலேயே அது ரொம்ப அவள் அவருக்கு வந்து ரொம்ப பிடித்த உணவாக மாறிடுச்சுங்க. அந்த அவல் வச்சு நான் பாயாசம் செஞ்சு காமிக்க போறேன். சீடை முறுக்கு அவல் பாயாசம் இது போல பல பலகாரங்கள் அவருக்கு பிடிக்கும். அந்த அவல் பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாம். பால் அரை லிட்டர், அவல் 100 கிராம், சர்க்கரை 100 கிராம், கொப்பரை தேங்காய் நறுக்கியது 1.5 டேபிள் ஸ்பூன், உலர்ந்த திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பாதாம் 2 டீஸ்பூன், ஏலக்காய் 3, குங்குமப்பூ சிறிது. இப்போ அவல் பாயாசத்திற்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேங்க. இந்த அவலில் தான் வந்து நம்ம அவல் பாயாசம் செய்யணும். நல்லா கெட்டியாக இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும், ஆனால் நல்லா கடினமாக இருக்கும், கெட்டியாக இருக்கும் கொஞ்சம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு அவல் வெள்ளையில் வரும், அது தட்டையாக இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா சப்பையாக இருக்கும், அது ரொம்ப லேசாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்ட உடனே கரைஞ்சிருவோங்க. பூஜை அன்னைக்கு வந்து அந்த அவல் வேணால் படைக்கலாம். பாயாசம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அவலில் தான் வச்சாகணுங்க. அந்த அவலை நல்லா கழுவிட்டு நம்ம என்ன பண்ணும், ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சிடணுங்க. அப்புறம் பால் வந்து நான் 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன் இல்லையா, உங்கள் விருப்பம். பால் இப்போ குறைச்சலாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், தண்ணி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போ பால் 1.5 லிட்டர் எடுத்துட்டுங்க. 1.5 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அது வந்து அவல் அதுலேயே வேகணும். அதுக்காக நீங்கள் 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு 1.5 லிட்டர் தண்ணி கூட ஊற்றலாம், நம்ம விருப்பம் தான் எதுவுமே இல்லையா. இப்போ அந்த பாலை பாருங்க அடுப்புல வச்சிடுறேங்க. ஆல்ரெடி நான் வந்து பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த அவல்ல இருக்கிற தண்ணியை வந்து நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சுங்க அந்த பாலில் சேர்த்துக்கலாம். பாயாசம் நல்லா தலதலன்னு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக, ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால கொஞ்சம் பாருங்க நான் தலதலன்னு தான் தண்ணி விட்டு செஞ்சுருக்கேன். அது கொஞ்சம் சீக்கிரத்தில் வெந்துடும், நம்ம வேக வைப்போம். இப்போ அவல் பாதி வெந்தோடனே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை அளவும் உங்களுடைய விருப்பம் தாங்க. இப்போ சர்க்கரை கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 75 கிராம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இருக்குங்க, அந்த நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டிட்டு பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குங்குமப்பூ போட்டுக்கலாங்க. குங்குமப்பூ போட்டு, குங்குமப்பூ வந்து ஆப்ஷன் தான், நம்ம சும்மா அயன் வந்து குறைச்சலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாயசம் இந்த மாதிரி அக்கேஷனில் தான் நாங்கள் குங்குமப்பூ சேர்க்க போகிறோம். தினமும் யார் சேர்த்து சாப்பிட போகிறாங்க, அதனால் பாயசத்தில் குங்குமப்பூ சேர்க்கறது கேசரியில் சேர்க்கறது அதெல்லாம் ஒரு பழக்கமாக வச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு அயன் போகிறது தான், எல்லாமே நம்ம தான் சாப்பிட போகிறோம் சாமிக்கு படைச்சிட்டு. அடுத்தது ஏலக்காய் சேர்க்க போகிறேங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நெய்யில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, பாதாம் இந்த முந்திரி பருப்பு அப்புறம் இந்த உலர்ந்த திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து போடுவாங்க. நான் அப்படி பண்ணுறது இல்லைங்க, எல்லாத்துலேயும் நெய் இதெல்லாம் சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது. அதை விட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படியே பச்சையாகவே போடுங்க, வெந்துடணும், வெந்தால் போதுங்க. தாளிக்கிறதா, அது என்ன தாளித்து கொட்டுறது எதுக்கு கொட்டணும், அது சும்மா அழகுக்காக அந்த கலர் வரணுங்கிறதுக்காக செய்கிறாங்க. பட் நமக்கு என்னென்னா அந்த டேஸ்ட்டு கொடுத்தா போதுங்க, வேகணும். அதுக்காக நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக போட்டுடலாங்க. இந்த கொப்பரை தேங்காய் வந்து ஆப்ஷனுங்க. இந்த கொப்பரை தேங்காய் இல்லைன்னா பச்சை தேங்காய் இருக்கு இல்லையா, நம்ம ரெகுலராக சட்னிக்கு செய்கிற தேங்காய், அந்த தேங்காயும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இது எதுக்காக போடுறேன்னா, இது கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும், நம்ம சாப்பிடும்போது அது நறுக்கு நறுக்குன்னு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கொப்பரை தேங்காயெலாம் உங்களுக்கு தெரியும், பர்ஃபி செஞ்சு கிருஷ்ணருக்கு படைப்பாங்க. அதுக்காக நான் வந்து அந்த பர்ஃபி செய்ய போகிறதில்ல, அதனால் இது சாஸ்திரத்துக்காக நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறேங்க. இது வந்து ஆப்ஷன் தான், தேங்காய் நல்லா இது கலந்து விட்டு அப்படியே கொதி கூட்டுறலாங்க. இப்ப பாருங்க நம்ம அடுப்புல வச்சிருந்த பாயாசம், அவல் பாயாசம் கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டியது ரொம்ப வந்து நல்லா வந்திருக்குங்க. மனமே அப்படியே ஜம்முன்னு வந்திருக்குங்க பாருங்க, நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு பால். இப்போ நான் இது உங்களுக்கு இதுல போட்டு காமிக்கிறேன், அப்பதான் நல்லா தெரியும்.
இப்போ நான் செஞ்ச பாயசத்தை உங்க முன்னாடி நான் சாப்பிட்டு காமிக்க போறது இல்லை. என்ன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நான் படைக்க போறேங்க, அதுக்கு பிறகுதான் சாப்பிட போறேன் நெய்வேத்தியம் பண்ணிட்டு. இப்போ நீங்களும் இதே மாதிரி அவல் பாயாசத்தை செஞ்சு சிம்பிளா இருக்குல்ல, பாரு ஒரு 10-15 நிமிஷத்துல முடிஞ்சுவோங்க எல்லா வேலையும். அது மாதிரி செஞ்சுட்டு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.